நாமெல்லாம் ஜெபம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ராஜா. நம்மை நன்றியோடு 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 மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. Praise you Lord, praise you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Master God. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய அன்பின் திருக்கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக்கி தார் ஆண்டவர். நன்மை குறை கூட விடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற, போக்குவரத்துமாயிருக்க, ஊழியங்களை செய்ய எவ்வளவு சுகம் எவ்வளவு பலன் தேவையோ கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டிக் கொள்வோம். கேளுங்க, நீங்க வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, இவ்வளவுதான் உங்க சத்தமா? கேளுங்க ஆண்டவரே. இன்னும் நல்ல சத்தத்தை வைத்து ஜெபிங்க. தனியா ஜெபிக்கிறது போல ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். கேளுங்க கர்த்தர்ட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை தாரும். கேளுங்க ஆண்டவரே. போக்குவரத்துமா இருக்கேன், கடமைகளை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், தொழில் செய்யணும், வேலை ஸ்தலத்தில் பணி செய்யணும். கேளுங்க ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இரண்டாவதாக, இந்த மாதத்திலேயும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபியுங்கள். எல்லாரும் சத்தத்தை வைத்து ஜெபிங்க பார்க்கலாம். நல்ல ஜெபிக்கிற சபையாக வளர வேண்டும். ஜெபிங்க ஆண்டவரே, நல்ல வேத வாசிப்பை தாரும், ஜப நாட்களை தாரும், உபவாச நாட்களை தாரும், சபை கூடுதலை விட்டு விடாமல் பங்கு பெற உதவி செய்யும், ஊழியங்களை தாரும், வேலை ஸ்தலத்தில் உள்ள ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளியில் கல்லூரியில் செய்கிற ஊழியம். இந்த மாதத்தில் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இந்த மாதம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா சிலர் அப்படியே இந்த ஏதோ இந்த பிடிச்சி வச்சு ஏதோ உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல நல்ல ஆவியில் நிறைந்து பிரயத்தலர் கர்த்தரை பார்த்து சத்தியத்தை உயர்த்தி அவரோடு கூட பேசுங்க. அமைதியாக இருக்க வேண்டாம். நல்ல சத்தியத்தை உயர்த்தி அவரோடு கூட உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி அவற்றை பேசுங்க. நல்ல ஜபத்தில் சபை பழக வேண்டும். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரி. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை தார், ஆவிக்குரிய வாழ்க்கையை தாருங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்யா. நல்ல ஜப நாட்கள், நல்ல உபவாச நாட்கள். கேளுங்க கர்த்தர்ட்ட. இந்த மாதத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிங்கய்யா. இந்த மாதத்திலையும் கர்த்தர் உங்களுடைய பொருளாதார நிலையை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கேளுங்க, ஜெபிங்க. என்ன யாருக்குமே பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டாமா? ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்து ஜெபிங்க. ஆண்டவரே, தொழில் ஆசீர்வதியும், வீண் செலவு வரக்கூடாது, வியாதி பலவீனங்கள், ஆஸ்பத்திரி செலவு, மருந்து செலவு என்று சொல்லி கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் வீணாய் விருதாவாய் போகக்கூடாது. உங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பிரயத்தலா, பிரயத்தலா. உங்களுடைய பொருட்கள் சேதமடையக்கூடாது. எப்படி ஆகிலும் கர்த்தர் வீண் செலவுகளுக்கு விலக்கி காத்திரணும். நிறைய பேருக்கு இந்த மாதம் பிள்ளைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும், நிறைய செலவு இருக்கும். கர்த்தர் எப்படி ஆகிலும் தேவைகளை சந்திக்க வேண்டும். அதற்காக ஜெபிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நம்மை நன்றியோடு 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 நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவையெல்லாவற்றையும் சந்திங்கய்யா. நன்மை குறைபடக்கூடாதாண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரமக்கு 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 ஸ்தோத்திரம். அன்பின் இயேசுவே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அகமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதியும் உம்முடைய நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்கும் ஆண்டவர். பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவர்.
ஆண்டவரே நன்மை குறைபடவே விடாதீங்க. ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதிங்க. இந்த வேளையிலேயும் தொழில் முனைவோர், அதை சார்ந்திருக்கிற குடும்பத்தார், இருக்கிற இடங்கள்ல எளிமையில் இல்லைங்க, கர்த்தருங்க தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுவேன். நல்ல ஆர்டர்ஸ் வரணும், கர்த்தரால் உள்ள ஆசீர்வாதம் வரணும். பிரைஸ் தல மாத சம்பளம் வாங்குறது வேற, ஹல்லேலூயா. தொழில் செய்யறது கர்த்தர் ஆசீர்வதிச்சாதான் உண்டு. அன்பின் இயேசு, உங்களுக்காக நான் ஊழியக்காரனாய் ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, உங்களுடைய பிள்ளைகளை தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறேங்க. ஆண்டவரே, அவர்களை நம்பியிருக்கிற தொழில், அதை சார்ந்திருக்கிற குடும்பம் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நல்ல ஆர்டர்ஸ் பரத்திலேருந்து ஆர்டர்ஸ் வர உதவி செய்ய ஆண்டவர், நல்ல கான்ட்ராக்டை கட்டளையிட ஆண்டவர். ஆண்டவரே, பண உதவி, பொருள் உதவி, ஆள் உதவி ஏற்ற வேலையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க உதவி செய், நன்மை குறைபட விடாதீங்க ஆண்டவர். ஆண்டவரே, இவங்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்களை தாரும், வாடிக்கையாளர்களுக்கு நல்ல திருப்தியை தாரும் ஆண்டவர். ஒரு நல்ல கிளையண்டேஜ் ஆண்டவர் நீரே கொடுக்க முடியாத நிகழ்ச்சி பிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய முயற்சிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடந்த எல்லாம் வளர்ச்சியை தாரும் ஆண்டவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு கூட சேர்ந்து பணி செய்கிறவர்கள், உமக்கு பயப்படுகிற பயத்தோடு உண்மையை உத்தமமாய் பணி செய்ய, இவர்களும் அவர்களுக்கு நியாயம் செய்ய உதவி செய். அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக தங்களுடைய உண்மையை காத்துக்கொள்ள உதவி செய்யாங்க. ஆசீர்வதி 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 ஆசீர்வதித்து இவர்களை ஆசீர்வாதமாக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன். இந்த 2016 ஆம் ஆண்டு நாம் நுழையும் போதே கர்த்தர் நமக்கு தம்மை நம்முடைய நல்ல மேய்ப்பராக வெளிப்படுத்தினார். அவருடைய கரங்களை பிடித்து கொண்டே நாம் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்தோம். பிப்ரவரி 1 நான் தாழ்ச்சி அடையேன், ஐ ஷால் நாட் வாண்ட் என்ற தலைப்பிலே கர்த்தர் நமக்கு தேவ வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, 3 புல்லுள்ள இடங்கள் என்ற தலைப்பிலே கர்த்தர் ஆவிக்குரிய ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். 1 அமர்ந்த தண்ணீர்கள், 3 நான் மீண்டும் வாழ்வேன், ஐ வில் லிவ் அகேன், நான் மீண்டும் வாழ்வேன் என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு வாக்குத்தத்த வசனம் என்று மாத்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவும் ஆறுதலையும் தேர்தலையும் நம்பிக்கையும் தரத்தக்கதாகவும் கர்த்தர் இந்த 23 சங்கீதத்தின் அடிப்படையிலே எவ்வளோ ஆழமான ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் 3 நாம் வாசிக்கிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, 23 சங்கீதம் 3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என்னை மீண்டும் வாழ வைத்து, அவர் என்னை மீண்டும் வாழ வைத்து என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ஆவிக்குரிய ரகசியம், அவரை மேய்ப்பனாக கொண்டவர்கள், அவருடைய ஆட்டுக்குட்டிகள், அவர்களை அவர் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஒரே ஒரு பாதையில், பொதுவாக கிறிஸ்தவ பாதை ஒரே பாதை, இயேசுவை நான் பின்பற்றுகிறோம். இந்த பாதை என்ற சொல்லை நான் உங்களுக்கு முன்பாக விவரித்திருக்கிறேன். மனிதனுடைய பாதம் பட்டுப்பட்டு முன்னே போகிறவர்கள் நடந்து போகிறதினாலே பாதை வருகிறது. அவ நீதியின் பாதை என்றால் நீதிமான்கள் நடந்து போனதினாலே, நீதியின் பாதை எப்படி வரும், நீதிமான்கள் நடந்து போனதினால், நீதிமான்களுடைய பாதை பட்டு வந்த தடம்.
அந்த நீதிமான்கள் நடந்து போன பாதையிலே நம்முடைய நல்ல மேய்ப்பர் நம்மை நடத்துகிறார். ஏதோ ஒரு வழியில நம்ம கொண்டு போகிறார் என்றால் இதெல்லாம் பரிசுத்தவான்கள் கடந்து போன பாதை. பிரியமானவர்களை, வெற்றி கண்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்தவர், பெரிய பெரிய சாதனைகளை கர்த்தருக்காக செய்தவர், அவர்கள் நடந்த ஒரு பாதை. அந்த நீதியின் பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறார். பிரியமானவர்களே, 25 சங்கீதம் 4 வசனத்திலே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரடும். அங்கேயும் பன்மையில பார்க்கிற ஒரு பாதை அல்ல, பல பல சூழ்நிலைகளிலே நீதிமான்கள் பல பாதைகளிலே நடந்திருக்கிறார். அவர்கள் பாதம் பட்டு தடம் உருவாயிருக்கிறது. இன்றைக்கு நம்மை அந்த பாதையிலே நடக்க சொல்லுகிறார். அந்த பாதையை எனக்கு தெரியப்படுத்தும். 23 சங்கீதத்திலே சொல்லுகிறார், அவர் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். 25 சங்கீதத்திலே ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய பாதைகளை எனக்கு தெரியப்படுத்தும். அவருடைய மகன் சாலமோன் நீதிமொழிகள் 12:28 வசனத்திலே சொல்லுகிறார், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த நீதியின் பாதை இல்லாவிட்டால் நீதிமான்கள் நடந்த பாதை, அவர்கள் பாதம் பட்டு உருவான அந்த தடம், அந்த பாதையில் நம்ம நடப்போமானால் வழி தப்ப மாட்டோம். நமக்கு கண்டிப்பாக ஒரு ஜெயம் உண்டு, ஜீவன் உண்டு, வெற்றி உண்டு. அந்த பாதையிலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. பிரியமானவர்களே, அந்த பாதையிலே மரணம் இல்லை, அந்த பாதையிலே வேதனை இல்லை, அந்த பாதையிலே தோல்வி இல்லை. அது இதுக்கு முன்பாக வெற்றி கண்டவர்கள் அந்த பாதையிலே நடந்தவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார். இப்ப நம்ம மேய்ப்பர் என்ன செய்கிறார், அவருடைய மந்தையை அந்த சரியான பாதையிலே நடத்துகிறார். இந்த செய்தியை கேட்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்து, ஆண்டவரே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னையும் என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகளையும், ஆண்டவரே என் உடன் பிறந்தோரையும், எங்க சபையையும் ஆண்டவரே நீர் நீதியின் பாதைகளிலே நடத்த போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை வைத்து கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னை, என் பிள்ளைகளை நீதியின் பாதைகளிலே நடத்துவார். நமக்கு ஒரு பெரிய ஜபம் வேண்டும், வாஞ்சை வேண்டும். இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும், எல்லாவற்றிலும் தாறுமாறான பிள்ளைகள் நீதியின் பாதைகளிலே இல்லாவிட்டால் சரியான பாதைகளிலே போகிறார்களா? நீதியின் பாதை என்று சொல்லும் போது நீதிமான்கள் நடந்த பாதை மாத்திரம் அல்ல, அதற்கு இன்னொரு பொருள் உண்டு, ரைட் பாத். ரைட் பாத், சரியான பாதை. என் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் சரியான பாதையில போகணும், தவறி போயிடக்கூ, பாதை மாறி போய்விடக்கூடாது. சரியான பாதையில் என் பிள்ளைகளை நட ஜெபிக்கணும். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு நீதியின் பாதையை போதித்தரல, என் பிள்ளைகளுக்கு நீதியின் பாதையை காண்பித்தர், சரியான பாதை, ரைட் பாத். இல்லைன்னா இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே பல துருபதேசங்கள் என்று சொன்னால் தவறான டீச்சிங்ஸ், வழிகாட்டுதல்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிற. வேதனையோடு சொல்லுகிறேன், ஒரு முறை ஊடகத்திலே ஒரு விளம்பரம், விளம்பரத்தில் சொல்லுகிறான், பெற்றோர் பார்த்து பூஜை பூசாரி வந்து கல்யாணம் கட்டினா அதில் திருல இல்லடா, கூட்டு ஓடினா தாண்டா திருல அப்படிங்க.
அந்த செய்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு போகிறது. பள்ளியிலே மற்றவர்கள் பேசுகிறார்கள், அந்த தவறு செய்யாவிட்டால், குடிக்காவிட்டால், மது அருந்தாவிட்டால், இல்லாவிட்டால் போதைப் பொருள் எடுக்காவிட்டால், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாவிட்டால் மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள், வடா கோலங்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பள்ளியிலே நன்றாக படிக்கிற ஒரு மாணவி, ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சேர்ந்து படிக்கிற பள்ளி, அந்த மாணவி சொல்லுகிறார், ரெண்டு வகுப்புக்கு இடையிலே டீச்சர் வர ஒரு 5 நிமிடம் தாமதமாகுமானால் வகுப்பில் இருக்க முடியாதங்க. டீச்சர் வர ஒரு 5 நிமிடம் தாமதமாகும் ஏனால் வகுப்பில் இருக்க முடியாது அங்கு என்று ஒரு ரொம்ப நல்ல பிள்ளை. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆண்பாளரும் பெண்பாளரும் படிக்கிற பள்ளிக்கூடங்களிலே எனக்கு பரிட்சயம் இருந்தாலும் எங்கள் நாங்கள் அப்படி பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகி இருக்கிறது பணித்தளங்களில். அவ நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீதியின் பாதைகளிலே நடத்த வேண்டும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியின் பாதையை போதித்தரள வேண்டும். அந்த பாதையிலே மரணம் இல்லை, அந்த பாதையிலே வேதனை இல்லை, அந்த பாதையிலே தோல்வி இல்லை, அவமானம் இல்லை. இப்போ நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம இந்த வாக்கு தத்துவத்தை கிளைம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். நேற்றைய தினத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீதியின் பாதைகள் என்று சொல்லி இருக்கிறீரே, எங்களுடைய பிள்ளைகளை நீ நடத்துகிற பாதைகள் என்ன என்று நான் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது ஒரு 7 காரியங்களை கர்த்தர் காண்பித்தார். குறிப்புகளை மாத்திரம் சொல்ல தான் நேரம் இருக்கும். குறிப்புகளை எழுதக்கூடியவர்கள் தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள். நீங்களும் மற்றவர்களுக்கு இன்றைக்கு ஒரு வேளை உங்களுடைய பணித்தளத்துக்கு போன உடனே கேட்பார்கள், காலையில் உங்களுக்கு என்ன ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தார், செய்தி கொடுத்தார். உங்கள் வீட்டில் வர முடியாதவர்கள் கேட்பார், நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. கர்த்தர் நம்மை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். அந்த பாதையில் நம்ம நடப்போமானால் நமக்கு ஜீவன் உண்டு, மரணம் கிடையாது. அதான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு. தோல்வி கிடையாது, வேதனை கிடையாது. பிரியமானவர்கள், நீதியின் பாதை முதல் ஒன்றாவது, அந்த பாதை வெளிச்சத்தின் பாதை. அந்த பாதை வெளிச்சத்தின் பாதை. யோபு 22 நினைத்துக் கொள்ளுங்க. யோபு 22:28, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். பிரியமானவர்களை, நீதிமான்களுடைய பாதையில வெளிச்சம் இருக்கும். நம்ம ஏன் செய்யறோம், ஒரு தெளிந்த புத்தி இருக்கும். நம்ம ஏன் செய்யறோம், நம்ம எங்க போறோம், நம்முடைய முடிவு என்ன, ஸ்கூலுக்கு வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், படிக்க வந்திருக்கிறோம், ட்ரெஸ் பண்றோம், எதுக்கு ட்ரெஸ் பண்றோம், நம்முடைய உடம்பை மறைக்க ட்ரெஸ் பண்றோம், எதுக்கு சர்ச்சுக்கு போறோம். இன்னைக்கு அநேக தாங்க அவங்களுக்கு அந்த தெளிந்த புத்தி இல்லை, எதுக்கு என்ன செய்யறோம்னா தெரியாது. ஆங்கிலத்தில் ஒரு அருமையான சின்ன ஒரு நர்சரி ரைம் உண்டு, புசி கேட் பூசி கேட் வே ஹேவ் பீன், ஐ ஹேவ் பீன் டு லண்டன் டு லுக் அட் த குயின், வாட் டிட் யூ டூ தேர், ஐ ஃப்ரைட்டன்ட் அ லிட்டில் மவுஸ் அண்டர் த சேர். இதை தான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பூனையாரே பூனையாரே எங்கே போனீங்க, நான் லண்டன் மாநகரத்துக்கு சிம்மாசனத்திலே கொலுவிட்டு இருக்கும் ராணியாரை பார்க்க போனேன். சரி, அங்க போன இடத்துல என்ன பண்ணீங்க, அங்க நாற்காலிக்கு அடியில் இருந்த எலியை விரட்டி கொண்டிருந்தேன், அங்க நாற்காலிக்கு அடியில் இருந்த எலியை விரட்டி கொண்டிருந்தேன். இந்த பூனை கதை தான் இன்றைக்கு அநேகருடைய கதை. அந்த பூனையை பார்த்து கேளுங்க, பூனைக்குட்டிய பூனைக்குட்டிய எதுக்கு போற, ஸ்கூலுக்கு படிக்க போறேன், அங்க என்ன பண்ண, எலி விரட்டிக்கிட்டு இருந்தேன். பூனையாரே பூனையாரே எங்க போற, கோயிலுக்கு சாமி கும்பிட போறேன், அங்க போய் என்ன பண்ண, எலி வரட்டிக்கிட்டு இருந்தேன்.
அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பாதையில் அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை, அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை. நீதிமான்களுடைய பாதையிலே வெளிச்சம் இருக்கு. எங்க போறோம், என்ன செய்கிறோம்? பிரியமானவர்களே, 90 வயதை தாண்டிய பருவத்திலே டாக்டர் பில்லி கிரகம் அவருக்கு ஒரு விசேஷித்த கூட்டம் வைக்கிறார். அந்த கூட்டத்திலே டாக்டர் பில்லி கிரகம் ரொம்ப தெளிவாக பேசுகிறார். 90, 92 அந்த நாட்களில் அவருக்கு ஒரு சின்ன குட்டி கதை, எப்போதும் நிறைய கதை சொல்லுவார். அவர் ஒரு குட்டி கதை சொன்னார். இந்த 2000 ஆண்டு 2nd millennium அதாவது 3rd millennium இயர் 2000, அந்த 2nd millennium 1000 வருஷத்தில் சிறந்த மனிதர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த நூற்றாண்டிலே அல்ல, அந்த ஆண்டிலே அல்ல, அந்த மில்லேனியத்தில் சிறந்த மனிதர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சார் ஐன்ஸ்டீன் அவர்கள், பெரிய விஞ்ஞானி. ஒரு நாள் ஐன்ஸ்டீன் அவர்கள் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது கண்டக்டர் அவர்கிட்ட வந்து டிக்கெட் கேட்கிறான். ஐன்ஸ்டீன் டிக்கெட் எங்கேயோ தொலைத்து விட்டான். டிக்கெட்டை தேடுறார், மேல் பாக்கெட் கீழ் பாக்கெட் எல்லாத்தையும் டிக்கெட்டை தேடுறார். இவர் டிக்கெட்டை எங்கேயோ மறந்து வைத்து விட்டார் என்று புரிந்து கொண்ட ஐன்ஸ்டீன் அந்த கண்டக்டர், ஐயா பரவாயில்ல, உங்களை எனக்கு தெரியும், நீங்க இந்த 2000 ஆண்டின் சிறந்த மனிதர், அதனால நீங்க டிக்கெட்டை பற்றி கவலைப்படாதீங்க, உங்க டிக்கெட் இருக்கும் என்று எனக்கு தெரியும் என்ன அந்த பரிசோதகர் சொல்லிவிட்டு போய்விடுங்க. ஆனால் ஐன்ஸ்டீன் தொடர்ந்து தேடுகிறார், எங்க இருக்குன்னு தெரியல. கீழே சீட்ல இருந்து இறங்கி 4 காலில் குனிந்து சீட்டு கடையில் டிக்கெட்டை தேடிக்கொண்டிருக்கிறார். டிக்கெட் பரிசோதகர் திரும்பி வருகிறார். இவர் தேடுகிறதை பார்த்து, ஐயா நான் அப்போதே சொன்னேன், நீங்கள் டிக்கெட்டை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும், நீங்கள் கண்டிப்பாக டிக்கெட் எடுத்திருப்பீங்க, நீங்கள் டிக்கெட்டை பற்றி கவலைப்படாதீங்க ஐயா என்று சொன்னேன். அப்போது சார் ஐன்ஸ்டீன் சொன்னாராம், நான் உன்ட்ட காட்டுறதுக்காக டிக்கெட்டை தேடல, அந்த டிக்கெட்டில் தான் நான் எங்கே போகிறேன்னு இருக்குது, இல்லைன்னா நான் எங்கே போகிறேன்னு தெரியாது, அந்த டிக்கெட்டில் தான் நான் போக வேண்டிய இடம் இருக்கிறது என்று சொன்னாராம். பிரியமானவர்களை, பயணம் செய்கிற அவ்வளோ பெரிய அறிவு ஜீவி விஞ்ஞானி, அவருக்கு தான் போகிற இடம் தெரியவில்லை. இந்த குட்டி கதையை டாக்டர் பில்லி கிரகம் சொல்லி அவர் சொல்லுகிறார், ஐன்ஸ்டீனுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம், ஐன்ஸ்டீனுக்கு தான் போகிற இடம் தெரியவில்லை, எனக்கு நான் போகிற இடம் தெரிகிறது, நான் போகிற இடம் எனக்கு தெரிகிறது. பிரியமானவர்களே, நீதியின் பாதையிலே வெளிச்சம் இருக்கும். ஏதோ வாழ்றோம், புசிக்கிறோம், சாகிறோம் என்றெல்லாம் பரலோகத்துக்கு போறோம். அப்ப பரலோகத்துக்கு போனா எப்படி இருக்கணும், நம்முடைய எய்ம் என்ன? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் நான் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 4:18, நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அப்படியே அந்த வெளிச்சம் கூடிக்கிட்டு கூடிக்கிட்டு கூடிக்கிட்டே வரும். நடு பகல் வரைக்கும் காலையிலிருந்து அப்படியே அந்த வெளிச்சம் கூடிக்கிட்டே வரும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்குள்ளாக இருக்க 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 அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் மகிமையான வெளிச்சம், பரலோகத்தை பற்றிய தரிசனம், நம்ம போக போகிற இடத்தை பற்றிய ஒரு காட்சி, ஒரு நிச்சயம், நான் எங்க போக போறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னுடைய முடிவு எப்படி இருக்கும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல் குறிப்பு, இன்றைக்கு கர்த்தர் நம்மை நீதியின் பாதையில நடத்துவாரா என்றால் இருளில் திரிந்துகிட்டு இருக்க மாட்டார். குருடரே அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவார். சில காரியங்கள் இருளா இருக்கும், இருளிலேயே நம் தடவி திரிவதில்லை, அவர் நமக்கு இருளை வெளிச்சமாக்கு, நமக்கு பாதை காட்டுமா. யகோவாக முன் செல்லுகிறார். நேரம் கருதி குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். சங்கீதம் 25:10,
கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். ரெண்டாவது, அவருடைய பாதையில் நீதியின் பாதைகளில் அவர் நம்ம நடத்துறார் அப்படின்னா அந்த பாதையில் என்ன இருக்கும்? கிருபை இருக்கும். கிருபை இருக்கும். நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய கர்த்தர் கிருபை தருவார். படிக்க கிருபை தருவார். நம்முடைய வேலைகளை செய்ய கிருபை தருவார். நம்முடைய பணிகளை நிறைவேற்ற கிருபை தருவார். ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவார். பிரியமானவர்களே, எல்லாமே கிருபை தான். கோயம்புத்தூர் ஊழியங்களை முடித்துவிட்டு திங்கட்கிழமை மத்தியானம் நொந்து வந்தேன்னு சொல்லலாம். அவ்வளோ பலவீனம். ஒரு அருமையான சகோதரர் ஃபோன் பண்ணி கேட்டார், எப்படி இருக்கீங்கன்னார். நூல் கண்டா இருக்கிறாம்னு. நொந்து நூல் ஆகி நூலை சுற்றி வச்சா எப்படி இருக்கும்? நூல் கண்டா இருக்கிறேன் அப்படின்னு. சில காரியங்களை ஒழுங்கு செய்வதற்காக வினோத்திரத்திலே ஃபோன் பண்ணி பேசினேன். பின்பு தம்பி ராபியை வரவழைத்து சில ஆஃபீஸ் காரியங்கள் மற்றும் மீடியா காரியங்களை குறித்து ராபியோடு பேசினேன். பிரியமானவர்களே, புறப்பட்டு வேளச்சேரியில் கீழ்கட்டளையில் ஒரு மீட்டிங் போனோம். ஒரு பக்கம் மனதில் உற்சாகம், சரீரத்திலே பலவீனம். ஒரு அருமையான மூத்த ஊழியக்காரர் மிக சுகவீனமாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நேற்று காலையிலே அவரை சந்திக்க போனேன். போயிட்டு வர 2 மணி ஆயிடுச்சு. சில ஊழியர்கள், நம்ம சபை விசுவாசிகள் செவ்வாய்க்கிழமை என்பதனால என்னிடத்தில் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. என்னுடைய பலவீனத்தை பல்லை கடித்து கொண்டு இங்கே ஆஃபீஸுக்கு வந்தேன். நேரம் ஒதுக்கினவர்களை சந்தித்தோம். தொடர்ந்து பிரதர் அருமைராஜோடு கூட அலுவலக காரியங்களை பார்த்து கொண்டிருந்தேன். வீட்டுக்கு போகும்போது எப்படி போகிறேன்னே தெரியாது. இன்றைக்கி செய்தி ஆயத்தப்படுறதால கிருபைக்கு சொல்கிறேன். சில வேளைகளில் செய்தி கிடைக்காமல், வசனம் கிடைக்காமல் 1 வாரம் கஷ்டப்படும். ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு உட்காரு. நேற்று இவ்வளவு ஊழியங்களையும் முடிச்சுட்டு தேவ சமூகத்தில் போய் உட்கார்றேன். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் மடை திறந்த வெள்ளம் போல கட 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 கடன் வந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 10 மணி நேரம், 20 மணி நேரம் என்று தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தணும். 2 மணி நேரம் தேவ சமூகத்திலே நேற்று இருந்திருப்பேன். மிக ஆச்சரியமாக தான் கிருபை. பிரியமானவர்களே, அதை முடிச்சுட்டு போய் படுத்துட்டேன். கர்த்தர் தமக்கு பிரியமான எனக்கு ஒரு நல்ல நித்திரையும் கொடுத்தார். 9 மணி வரைக்கும் நல்லா தூங்கினேன். அதுக்கப்புறம் என்ன செய்தேன் கேட்காதீங்க. கிருபை. அப்போ என்ன செய்கிறார்? ஊழியம் செய்கிறவர்களுக்கு அதுக்கேற்ற கிருபையை தருகிறார். நேற்று ஒரு விசுவாசி சொன்ன, ஐயா நீங்கள் 26 வயசில் அலைய வேண்டியதை நீங்கள் இப்போ 64 வயசில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா ஐயான்னு. கிருபை, கிருபை. அப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தருவார்? கிருபை தருவார். வீட்டு வேலை செய்கிறவர்களுக்கு என்ன தருவார்? கிருபை தருவார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்ன தருவார்? கிருபை தருவார். செருவாவேலுக்கு என்ன தந்தா? கிருபை தந்தா. அவன் பயப்படுறான், எப்படிடா இதை செய்யறது, எல்லாம் கைவிட்டு போயிட்டாங்களே, உதவி செய்ய ஒருத்தருமே இல்லையே. கிருபை தருவா. ஊழியத்தின் பாதையிலையும் செலவில் எல்லாரும் கைவிட்டுருவாங்க. உங்களுக்கு யார் உதவியா இருக்கிறார்? அந்த தனியா ஆலயம் எதிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் சுத்தி பார்க்கற உதவி செய்ய யாராயிலும் உண்டா? வேதல அருமையா இருக்கு. உதவி செய்ய யாராயில் உண்டா? ஒருவரும் இல்லை. தனியாகவே ஆலயம் மிதித்தேன். எல்லாரும் கைவிடுவாங்க, கிருபை தாங்கும். உதவி செய்ய ஆள் இல்லாம போவாங்க. அந்த கிருபையை, நீதியின் பாதையிலே கிருபை உண்டு.
நிறைய பேர் கிருபையை பற்றிக் கொள்ள மாட்டார், மனிதரை பற்றிக் கொள்வார். சோர்ந்து போயிடுவாங்க, மனிதர் கைவிட்டனா சோர்ந்து போயிடுவாங்க. வீட்டுக்கு வேலை செய்ய ஆள் இல்லைன்னா இடிஞ்சு உட்கார்ந்துருவாங்க. ஊழியத்தில் உதவி செய்ய ஆள் இல்லைன்னா ஐயோ இனி ஊழியமே செய்ய முடியாதுமா. எல்லாம் கிருபை. சொன்ன இது தனி பிரசங்கமா மாறி பிரியமல்ல. இரண்டாவது, நீதியின் பாதையில உங்களை கிருபை தாங்க. விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை வைத்து கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். என்னை தாங்குகிற கிருபை, என்னை தப்பு வைக்கிற கிருபை, என்னை உயர்த்துகிற கிருபை, நம்மை ஊழியர்களாய் நிறுத்துகிற கிருபை, ஹலேலு, எல்லாம் கிருபை கிருபை கிருபை. வலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. செருபாபேல் மூலக்கல்ல வைக்கிறோம், கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக ஜெபிங்க, நடந்துகிட்டே இருக்கும். ஆவியினால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதே வசனத்திலே பிரியமானவர்களே, 25:10 அவருடைய பாதையெல்லாம் சத்தியமுமானவைகள். அவருடைய பாதையெல்லாம் சத்தியமும் ஆனவைகள். என்ன அழகா இருக்கு பாருங்க. அந்த நீதியின் பாதை என்று சொன்னா அந்த பாதையில வெளிச்சம் இருக்கும், அந்த பாதையில கிருபை இருக்கும், கிருபை இருந்தா அந்த பாதையில சத்தியம் இருக்கும். அதான சரியான பாதை. எது சத்தியமோ அதை செய்வோம். ஊருக்காக, உலகத்துக்காக, சமுதாயத்துக்காக பயந்துட்டு இருக்க மாட்டோம். சத்தியம்னா சத்தியத்துக்காக செவி கொடுப்போம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியா இருப்போம். சத்தியத்தை அன்புடன் கை கொள்வோம். பிரியமானவர்களே, சத்தியத்துக்கு சாட்சியா இருப்போம், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருப்போம். அப்ப அந்த பாதையில என்ன இருக்கு? சத்தியம் இருக்கு. நம்ம சத்தியவானா இருப்போம். எது சத்தியம் அதை செய்வோம். எப்படி? கிருபை இருக்கு. அது கிருபை நமக்கு எப்படி வருது? வெளிச்சம் இருக்கு. வெளிச்சம் இருக்கிறனால கிருபை இருக்கு, கிருபை இருக்கிறனால சத்தியத்தை. கிருபை, சத்தியமும் கிருபையும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்கிறது. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருந்தார். அப்ப அந்த பாதையில என்ன இருக்கு? கிருபையும் இருக்கு, சத்தியமும் இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? அவர் நம்ம நீதி, எனக்கு திருப்தி, எனக்கு அந்த நீதியின் பாதையில நடத்துகிறார். என் சத்தியத்துல நான் உறுதியா இருக்கு. என் பக்கத்துல 1000 பேர், என் வலதுபுறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த இந்த சத்தியத்தில் அவரை நடத்தி கொண்டே போகிறார், நடத்தி கொண்டே போகிறார். இங்க இருக்கும்போது சிலர் சத்தியத்தை கை கொள்றாங்க, அந்த சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க, இன்னொரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. விசுவாசிகள் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டாம்னு இங்க கேத்துக்கிறாங்க. அங்க விசுவாசம் இல்லை, கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், கேரல் போகணும். இப்போ கேரல் போனா ஒரு நல்ல கலெக்ஷன் வரும். கிறிஸ்துமஸ் அப்படின்னா நிறைய டொனேஷன் கொடுப்பாங்க. சரி, அவங்களையும் அவங்க மனசை ஏன் புண்படுத்துவானே? நம்ம வேணாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டாம், சபையில கொண்டாடி போகிறோம், கிறிஸ்துமஸ் ஆராதனை வச்சுக்குவோம். சரி, அந்த ட்ரீ வச்சுக்குவோம். ஒருத்தர் வந்து பிரசன்ட் பண்றாரு, மூத்த விசுவாசி, கண்டிப்பா நல்லா நிறைய டைத்து கொடுக்குற, கண்டிப்பா ட்ரீ வைக்கணும் பாஸ்டர், கிறிஸ்துமஸ்னா கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கணும் பாஸ்டர். சரி வச்சுக்கோங்க பிரதர். அவங்களால சத்தியத்தின் பாதையில நடக்க முடியும், தெரியுது. ஆனா ஒரு 1000 ரூபா போயிடும். மாசம் 1000 ரூபா கொடுக்கிறவர், அவர் நின்னுட்டார், வருஷத்துக்கு 12,000 ரூபா போயிடும். இலக்க தயாரா இல்லை. இன்னும் 2,000 ரூபா கொடுக்கறவர் ஸ்டார் கட்டுறாரு. நான் ஒரு ஊழியக்காரத்தை கேட்டேன், ஏங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுத, ஏன் செய்றீங்க? நான் செய்யலைங்க, விசுவாசிங்க செய்யறாங்க. நான் செய்யல, விசுவாசிங்க செய்யறாங்க. விசுவாசி கொண்டு கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000 ரூபா விலை உள்ள ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீயை கொண்டு வந்து ஆல்டரில் விசுவாசி வச்சுட்டாங்க. பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேக சத்தியத்தின் பாதையில நடக்க முடியவில்லை. அவர் சத்தியம் தெரியுது, ஆனால் அவர் நம்மை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். ஆனால் நாம் சத்தியத்தின் பாதையிலே நடப்போம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வதாக, சங்கீதம் 27:11 சங்கீதம் 27:11 கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து,
என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். செவ்வையான பாதை என்பது பிளேயிங் கிரவுண்ட் லெவல், மேடு பள்ளம் இல்லாமல் மேடுகளெல்லாம் சமமாக்கி. அப்ப நீதியின் பாதை, நீதியின் பாதைகள், வெளிச்சம் இருக்கு, கிருபை இருக்கு, சத்தியம் இருக்குது. பிரியமானவர்களே, அப்ப அந்த பாதையில் என்ன இருக்குது? சமமா, லெவலா இருக்கு, செவ்வையா இருக்கு, ஸ்ட்ரெயிட், எடற மாட்டோம். வெளிச்சம் இருக்கு, கிருபை இருக்கு, சத்தியம் இருக்கு, எப்படி இடருவோம்? இடறுவது இல்லை, இடறுவது இல்லை. ஒரு பிள்ளை ஒரு பையனை காதலிக்கிறா, ரொம்ப நல்ல பையன் நினைக்கிறா. திடீர்னு தெரிய வருது அவன் குடிக்கார பையன். இவளால வேதனையை தாங்க முடியல, அவன் எப்படி விடன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் பழகின பிறகுதான் அவளுக்கு தெரிய வருது, அவன் ஏற்கனவே நாலஞ்சு பெண்களோடு சுத்தினவன் அப்படின்னு தெரிய வருது. அவளால வேதனையை தாங்க முடியல, விட முடியல. இன்னும் சில காலம் கழித்து அவளுக்கு தெரிய வருது, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு போர் பிள்ளை இருக்கு அப்படின்னு. அவளை கைவிட்டுட்டு இப்ப பின்னால சுத்துறான். இது கடையில நெருக்கத்துல உடல் உறவும் கொண்டாச்சு. சரி, என்ன ஆனாலும் அவனை விட்டுருவான். அவன் சொல்ல, என்னை விட்டான்னா அவனை கொண்டுருவேன், உன் மேல ஆசிடை ஊத்திடுவேன், எனக்கு இல்லாத நீ யாருக்கும் கூடாது, என்ன ஏமாத்திட்டு நீ நல்லா போலாம நினைக்கியா? அவ பாதையில எடறிட்டா, அவ பாதையில எடறிட்டா. ஒரு பெண் கதர்றா, அங்கிள் எனக்கு வேற வழி இல்லை, எனக்கா ஜெபிங்க, என்ன ஜெபிக்கிறது? என்ன ஜெபிக்கிறது? நான் அவனை விட்டு அவன் என்னை கொன்றுவான், என் மேல ஆசிட ஊத்திடுவான், பிளேடால முகத்தை கிழிச்சிருவேங்கிறான், எதையும் செய்வான். என்ன பயமா இருக்கு, எத்தனை பிரச்சனைகளை நாங்க சந்திக்கிறோம் தெரியும். பிரியமானவர்கள், ஆனால் நம்ம நீதியின் பாதைகள்ல நடப்போமான, அவர் வெளிச்சம் தருவாரானால், அவர் கிருபை தருவாரானால், அவர் சத்தியம் தருவாரானால், நாம் இடறுவதில்லை, நம்முடைய பிள்ளைகள் இடறுவதில்லை. பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றான், சும்மா ஒரே ஒரு சிப்பேடா, என்னடா ஒரு பார்ட்டி தானே, அவன் பர்த்டேடா, ஒரு சேர், சே என்னடா மடையன், ரொம்ப ஸ்பாயில்ஸ் போட்டா, நீ எல்லாத்தையும் கெடுத்துட போற, ஜாலி என்ன குடிக்கி குடிகாரனாக சொல்றேன், சும்மா பர்த்டேக்கு ஒரு சிப் சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடி, அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். பெரிய பிகு பண்ணிக்கிறேன், ஒரு சிப் கசப்பா இருக்கு, நாற்றமா இருக்கு, ஒழுங்க முடியல. அந்த சிப் எடுக்கும்போது அந்த பையன் வாழ்க்கையில குடிகாரனாய் மாறுவேன் என்று நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை, எடறிட்டான். வாலிப வயதுல எடறனா, இனி உன்னால தப்ப முடியாது. நான் இந்த இடத்துல சாட்சியா சொல்றேன், என்னுடைய 23 வயது, கல்லூரி முடித்த ஒரு பெரிய பள்ளியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சுருக்கமாக சொல்லுறேன், முன்பு சொல்லி இருக்கிறேன், சிலருக்கு பிரயோஜனப்படும்படியாக மீண்டும் சொல்லுகிறேன். ஒரு நாள் அந்த பிரின்சிபால் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கிறா. நாங்கள்லாம் இப்போ போர்டிங்கில் டார்மெட்ரி மாஸ்டராக இருந்தேன், வீட்டு ட்ரெஸ்ஸோடையே போகிறேன், நான் என்னுடைய ரூம் மீட்டும் எங்க பள்ளியினுடைய ட்ரெஷரர் வருகிறார். என்ன பிரின்சிபாலுக்கு பர்த்டே அப்படி வந்திருக்கீங்களா? எங்களுக்கு பர்த்டேனே தெரியாது. நாங்க பேசிக் கொண்டிருக்கும் போதே பிரின்சிபால் வந்துட்டார்.
ட்ரெஷர் பேக்ல இருந்து ஒரு விலை உயர்ந்த பாட்டில் எடுக்கிறார். நாங்க ரெண்டு டார்மெட்ரி மாஸ்டர்ஸ், ட்ரெஷரர், அந்த பிரின்சிபால், இன்னொரு பேர், எல்லாருக்கும் ஒரு சின்ன மெக் ஊத்துறாங்க. சியர்ஸ் சொல்லிட்டு பர்த்டே பார்ட்டி ஆரம்பிக்கணும். அவங்க எல்லாம் குடிக்காரங்க கிடையாது. நான் மாட்டேன்னு சொன்னேன். 23 வயது, அடுத்த நாள் எனக்கு வேலை போயிடும்னு தெரியும். பிரியமானவர்கள், எங்களுடைய பிரின்சிபால் தான் கரஸ்பாண்டன்ட். பிரின்சிபால் இருக்கார், கரஸ்பாண்டன்ட், ட்ரெஷரர். நான் மாட்டேன்னு சொன்னேன். 23 வயது, அதான் கிருபை, அதான் சத்தியம், அதான் வெளிச்சம், அதான் எடராம இருக்கிறது. என்னை செவையான பாதையில நடத்தினார். ஒரே ஒரு சிப் ராபர்ட், பிரின்சிபாலுடைய ஒய்ஃப் சொல்றாங்க, ராபர்ட் வாட் இஸ் இட், சின்ன பையன், 23 வயது, வாட் இஸ் இன் இட் ராபர்ட், ஜஸ்ட் சேம். ஏன் காஃப் மிக்ஸ், காஃப் சிரப்ல ஆல்கஹால் கிடையாது, காஃப் சிரப் குடிக்க மாட்டேன், அது மாதிரி தானே. ஜஸ்ட் சிப், சியர்ஸ் சொல்லிட்டு வச்சுட்டு மாட்டேன், தயசே மன்னிச்சுக்கோங்க. நீ சியர்ஸ் சொன்னாதான் பார்ட்டி ஆரம்பிப்போம், நான் போயிடுறேன். டோன்ட் பி ரூட், இப்படி அநாகரியமா பண்ணாத. சரி, நீ குடிக்கவே வேண்டாம்ப்பா, அந்த கிளாஸ் எடுத்து சியர்ஸ் சொல்லு போதும், மன்னிச்சுக்கோ. அந்த இடமே நேஸ்டியாச்சு என்னால. அதை சமாதானப்படுத்துறதுக்கு பிரின்சிபால் ஒய்ஃப் சொன்னாங்க, நான் உனக்கு லைம் ஜூஸ் ஊத்துறேன், லைம் ஜூஸ் எடுத்துட்டு சேஸ் சொல்லு. அவங்களுடைய நாகரிகம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய பழக்க வழக்கம். நான் சொன்னேன், எனக்கு ஆல்கஹால் குடிப்பது சரியா தவறா என்று தெரியல, ஆனால் இந்த பார்ட்டியில் நான் சேஸ் சொல்வது எனக்கு தவறா இருக்கேன், என்னை விட்டுருங்க, தயவுசெய்து கட்டாயப்படுத்தாதீங்க, என்ன அடுத்த நாள் எனக்கு வேலை போய்விடும் என்று தெரியும், அடுத்த நாள் எனக்கு வேலை போய்விடும் என்று தெரியும். பிரின்சிபால் கோபம் வந்துருச்சு, அப்படியே பாட்டில் எடுத்து கடற்கரை குடிக்க ஆரம்பித்தார். யாரும் சியர்ஸ் சொல்லலை, ஊற்றி ஊற்றி குடிக்கிறாங்க. அமைதியாக உட்காந்து கொஞ்சம் சாப்பாட்டு முடித்தோம். பிரியமானவர்களே, ரூமுக்கு திரும்பி போகிறோம், என் ஃப்ரெண்டு தள்ளாடுறான். என் பிரின்சிபால் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாரு, நீ ஒரு ஆவியில் இருக்க, ராபர்ட் இன்னொரு ஆவியில் இருக்கான், போங்க ரெண்டு பேரும். அடுத்த நாள் வேலை போயிடும் நினச்சேன், வேலை போகலை. அந்த வருஷத்தின் முடிவில் என்ன நடந்துச்சுமா, அந்த பிரின்சிபால் கரஸ்பாண்டன் அவருடைய மகனுக்கும் அன்னைக்கு கான்ஃபர்மேஷன், ட்ரெஷருடைய மகனுக்கும் கான்ஃபர்மேஷன். 23 வயது பையனை ரெண்டு வீட்லேயும் போட்டி போட்டு சீஃப் கெஸ்டாக வச்சாங்க. ஒன்றே ஒன்று சொன்னாங்க, இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னா ராபர்ட் வரணும் அப்படின்னு. என் தலையை கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கு எத்தனை பேர் ரொம்ப சாதாரண ஆஃபீஸில் சொல்கிறாங்க, பார்ட்டிக்கு போகணும், கேம்புக்கு போகணும், கான்ட்ராக்ட் இல்லைன்னா போயிடும், பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் போயிடும். ரபிஷ், நான்சென்ஸ், ஸ்டூபிடிட்டி, ஃபூலிஷ்னஸ். நீ அடிக்கப்படுற மாட்டை போல பின்னால் போயிட்டுருக்க, உனக்குன்னு முதுகெலும்பு இல்லை, உன்னால எதிர்நீச்சல் போட முடியல, செத்த மீன் நீ, செத்த மீன் நீ, உன்னால எதிர்நீச்சல் போட முடியல. கர்த்தர் எனக்கு கிருபை தந்தா, கர்த்தர் எனக்கு வெளிச்சம் தந்தா, கர்த்தர் எனக்கு சத்தியத்தை காண்பித்தா, கர்த்தர் எனக்கு சமனான பாதை, என் கால் இடராதபடிக்கு என்னை கர்த்தர் காத்தா, என் கால் இடராதபடிக்கு கர்த்தர் என்னை காத்தா. கர்த்தருடைய கரங்க இது. பிரியமானவர்களே, எந்த ஒரு குடிகாரனும் பாட்டிலோட குடிச்செல்லாம் ஆரம்பிக்கிறது இல்லை. பாட்டியில் ஆரம்பித்தது, ஒரு சிப்பில் ஆரம்பித்தது, ஃப்ரெண்ட்ஸுக்காக ஆரம்பித்தது. ஏன் சொல்கிறேன்னு தெரில. பிரியமானவர்களே, முட்டாள்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, அடிக்கப்படுற ஆட்டை போல பின்னால் போகாதீங்க. கர்த்தர் நம்முடைய பாதையை செவையான பாதையாக்குகிறார். செவையான பாதை மாத்திரமல்ல, அப்படி செவையான பாதையில் நடப்பான குறித்து கொள்ளுங்க. சங்கீதம் 65:11 குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். சங்கீதம் 65:11, வருஷத்தை உடைய நன்மையினால முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழுகிறது, உமது பாதைகள் நெய்யாய் பொழுகிறது. பிரியமானவர்கள்,
அவர் தம்முடைய நன்மையினால நம்மை முடிசூட்டுங்கோ. ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்கிறேன். ரேடியோ பிரசங்கியார், டிவி பிரசங்கியார், உலகம் அறியப்பட்டவர்கள், அவங்கள இப்படி பொதுக்கூட்டத்துக்கு கூப்பிடுறது எளிது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவங்கள பற்றி. அவங்க முகத்தை பார்த்துருக்கிறாங்க, விளம்பரங்களை கேட்டிருக்கிறார், பத்திரிகைகள் படித்திருக்கிறார், ஜபக்குறிப்புகளை அனுப்பியிருக்கிறார், கடித தொடர்புகள் வைத்திருக்கிறார், அட்லீஸ்ட் டிவியிலேயாவது அந்த முகத்தை பார்த்து பழகி இருக்கிறார். நல்ல வாக்குத்தத்தை செய்தி, ஆறுதலின் செய்தி கொடுப்பார். பிரியமானவர்கள், ஒரு பாஸ்டர், பாஸ்டர் வச்சு பெரிய கன்வென்ஷன் நடத்துறது ரொம்ப கஷ்டம். பாஸ்டர் வச்சு சபையில் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தலாம், குருசேட்ஸ் நடத்த முடியாது. ஆச்சரியமா என்னை கூப்பிட்டிருந்தார். எனக்கே சற்று எப்படி நடக்கும் என்று தான் போல். ரொம்ப வித்தியாசமான அனுபவம். முதல் நாள் மழை குறுக்கிட்டு, மழையில ஒரு ஆள் எழும்பவில்லை, குழந்தைகள் போகவில்லை, சின்ன சாரல் மழை. ஆச்சரியமா இருந்தது. கூட்டம் முடிந்த பிறகு கேள்விப்பட்ட அந்த இடத்தை சுற்றிலும் சோர் என்று மழை பெய்திருக்கிற, அந்த மைதானத்தில் மட்டும் சாரல் மழை. இரண்டாவது நாள் கடைசி நாள் கூட்டம், பிரியமான இரண்டாம் நாளை போல மூன்று நான்கு மடங்கு கூட இருக்கும். பெருமைக்காக சொல்லல, நம்ம நீதியின் பாதையில் இருப்போமானால் அந்த பாதை நெய்யாய் போய் கர்த்தர் செய்வார். உங்க பிசினஸா இருக்கட்டும், உங்க ஸ்டடிஸா இருக்கட்டும், நீதிமானுடைய பாதையில நெய் பொழியும். அந்த நெய் பொழி எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அது மூல பாஷையில் எப்படி இருக்குன்னா, பெரிய அறுவடை, அறுவடை செய்து அப்படியே கொளுத்த கோதுமை மணி அப்படி கொழுப்பு கொழுப்பா இருக்கு. வண்டியில பாரம் மேல பாரம் மேல பாரம் மேல நல்ல உயரமா வச்சு கட்டுறாங்க. இப்ப கட்டிட்டு அந்த வண்டி, மாட்டு வண்டி, அந்த மாடு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இழுத்துட்டு போகுது. அந்த மாடு இழுத்துட்டு போகும்போது அந்த உயரமா கட்டியிருந்த அந்த கோதுமை கதிர், அதுல இந்த மா இது கொளுத்த கோதுமை மணி, இந்த மாடு வேகமா போகும்போது அந்த கோதுமை தானா உதிருதான், அந்த கோதுமை தானா உதிருதான். அந்த பாதையெல்லாம் அந்த கோதுமை நெய், அந்த கோதுமை அப்படியே பாதையெல்லாம் கிடக்கும். அது எப்படி நெய்யா கிடந்துச்சு, பின்னால ஒரு வண்டி வருதான், அந்த வண்டி மாடு இங்க கொட்டி கிடக்கிற கோதுமை மேல அந்த வண்டி போகும்போது அந்த கோதுமையிலிருந்து, அந்த கொளுத்த கோதுமையிலிருந்து நெய் கசிதான். இப்ப பார்த்தா பாதையெல்லாம் நெய் கொட்டி இருக்க மாதிரி இருக்கான். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, என்ன அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. உன் பாதை கர்த்தர் செவையான பாதையா இருக்குமானால், கர்த்தர் ஆசீர்வதித்த செவையான பாதையா இருக்குமானா, அந்த பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். நெய் இருக்கும் அந்த பாதையில், அவ்வளவு செழிப்பை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆறாவதாக, ஏசாயா 26:7 விளக்கி சொல்ல நேரம் இல்லாம போயிட்டு இருக்க. பிரியமானவர்களே, நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். இவதான் முடிவுக்குவார். செழிப்பு இருக்கு, பிளேனா இருக்கு. அவர் சொல்றாரு, இட் இஸ் அப்ரைட், ரைட் பாத். ஏதோ பிசினஸ் பண்ணலாம், கள்ளத்தனமா பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், தவறான பணம் வரலாம், பாதை செழிப்பா இருக்கு. பிரியமானவர்களே, முடிவு மரணம், முடிவு மரணம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது. திருடி பொய் சொல்லி கொள்ளையடித்து பிரியாணி சாப்பிடுறதுக்கு நல்ல மனசாட்சியோட கஞ்சி குடிக்கிறது மேலு. அங்க சமாதானம் இருக்கும், அந்த பாதையில ஜீவன் இருக்கும், அந்த பாதையில மரணம் இருக்கும், அந்த பாதையில தப்ப துன்மார்க்கனுடைய பாதையில மரணம் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்த
கர்த்தருடைய பாதையில் இருக்கிற செழிப்புல செம்மை அப்ரைட், அது லெவலா இருக்கிறது மாத்திரமல்ல செம்மையான பாதை, அதுல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கர்த்தர் வேதனையை கூட்டார். பிரியமானவர்களே, ஒருவேளை கோடி கோடியா எனக்கு கொட்டி கிடக்கல, எனக்குன்னு சொல்லி அரையாடி நிலம் சொந்தமா கிடையாது, இந்த வாகனம் பேங்க்கு ஹைபாதிகேட் பண்ண வாகனம் என் பேர்ல இருக்கு, எனக்கு என்ன குறை இருக்கு? நல்ல ட்ரெஸ் இருக்கு, நான் இன்னும் ஓபன் பண்ணாம எனக்கு வந்த கிஃப்ட் ஷர்ட்டே ஒரு ஏழு இருக்கும், நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் இம்மட்டுமாய் நல்ல சுகம் பல நல்ல ஊழியம் நல்ல சபை, நன்மை குறவப்படல, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை சந்தோஷமா அனுபவிக்கிறேன். இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு எத்தனை பேர் பயந்து கிடக்கிறாங்க, அந்த ஆசீர்வாதத்துல எவ்வளவு சாபம் இருக்கு, எனக்கு என்ன ஆசீர்வாதம் குறை? ஒரு பெரிய ஊழியக்காரர், இன்னைக்கு அவர் பின்னால் 1000 பேர் போறாங்க, அவர் சொன்னாராம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் மனைவி கட்டி இருக்கிற புடவை 2 லட்சம் ரூபாய், நீ கூட அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் மனைவி கட்டி இருக்கிற புடவை 2 லட்சம் ரூபாய், நான் சொல்லுவேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எதுங்க சந்தோஷம், எது மகிழ்ச்சி? அப்ரைட், அப்ரைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர்களே, கடைசியாக ஒன்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சங்கீதம் 119:35, உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்து, நான் அதில் பிரியமாயிருக்க. வெறுமனே சத்தியம் என்ற ஏசாயா 2:3, மீகா 4:2, நாம் கர்த்தருடைய பாதையிலே நடப்போம், ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் வெளிப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த பாதை நீதியின் பாதை, வசனத்தின் பாதை, வெறுமனே சத்திய மாத்திரமல்ல. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாகனா நான் நினைப்பேன், ஏதோ காலையில் வந்து ஒரு அட்டண்டன்ஸில் கையெழுத்து போட்டுட்டு மாலையில் எப்படியும் இருப்பேன் இல்லை, ஓய்வு நாளை நான் பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாகன்னு சொல்லியிருக்கு நான் நினைப்பேன், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லியிருக்கு நான் கனம் பண்ணி, பொய் சொல்லாது இருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த பாதை செழிப்பான பாதையாய், செவையான பாதையாய், செம்மையான பாதையாய், கிருபை நிறைந்த பாதையாய், சத்தியத்தின் பாதையாய், வெளிச்சத்தின் பாதையாய் இருக்க வேண்டும் என்றால் முத்தாய்ப்பாக முக்கியமானதாக அந்த பாதை வசனத்தின் பாதையாக, வேதத்தின் பாதையாக, கர்த்தருடைய கற்பனையின் பாதையாக இருக்குமே, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம், அந்த பாதையிலே நான் நடக்கிறேன், இன்னும் கர்த்தருடைய வாசனத்தை கீழ்ப்படுகிறேன். சில நாட்களுக்கு முன்பாக நல்லா படித்த ஒரு சகோதரியோட பேசிக்கிட்டு இருக்கேன், அப்ப நான் சொன்னேன், பைபிள்ல தலைகீழ நடன்னு சொன்னா நான் தலைகீழ நடக்க விரும்புறேன், என்னால செய்ய முடியாத ஒன்று இந்த பைபிள் சொல்லல, நீ 50 கிலோ நகை போட்டாதான் பரலோகத்துக்கு போவேன்னு சொன்னா என்னை விட்டாவது நான் 50 கிலோ நகையை போட்டுருவேன், என் பைபிள் என்ன சொல்லியிருக்கு அதன்படி நான் ஜீவிக்க விரும்புகிறேன். இந்த பாதை கற்பனையின் பாதை, அப்படி கொஞ்சம் பின்னால் பார்ப்போமானா, உங்கள் பாதை கற்பனையின் பாதையாக இருக்குமானால் அது செம்மையான பாதையாக இருக்கும், செழிப்பான பாதையாக இருக்கும், செவ்வையான பாதையாக இருக்கும், சத்தியத்தின் பாதையாக இருக்கும், கிருபையின் பாதையாக இருக்கும், வெளிச்சத்தின் பாதையாக இருக்கும். அதனால தான் எரேமியா 6:16 சொல்லப்பட்டிருக்குது, வழிகளில் நின்று, கொஞ்சம் நில்லுங்க,
பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து எது சரியான பாதை, எது வசனத்தின் பாதை, எது பரிசுத்தவான்கள் நடந்த பாதை, கேட்டு விசாரிங்க. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து, எது நல்ல வழி என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதலாயிரு. கர்த்தவங்க நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். இந்த மாதம் மாத்திரமல்ல, ஜீவிய காலம் முழுவதும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீதியின் பாதைகளிலே, ஒரு பாதை அல்ல, நீதியின் பாதைகளிலே, சரியான பாதைகளிலே, நீதிமான்கள் கடந்து சென்ற பாதைகளிலே நிச்சயமாய் நடத்துவார். நான் ஜெபம் பண்ணுவோமா? கூடுமானால் இருக்கிற இடத்துல எளிமை நில்லுங்க. இந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு சுதந்திரமாக்கும்படி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. கூடுமானால் ரெண்டு கரத்தையும் கர்த்தரிடத்துல உயர்த்தி ஒரு நிமிடம் கேளுங்க, ஆண்டவரே என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளையும் நீதியின் பாதைகளிலே நடத்தியார். கேளுங்க, ஆண்டவரே வேற பாதை வேண்டாம், துன்மார்க்கனுடைய பாதை வேண்டாம், நீதியின் பாதைகளிலே நடத்தியர்கள். அந்த பாதையில் உங்க பிள்ளை நடக்குமானா அந்த பிள்ளைக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் சமாதானம் இருக்கும். துன்மார்க்கனுடைய பாதை மரணம், எடறிடக்கூடாது. கேளுங்க கர்த்தர்ட்ட. வாலிப பிள்ளைகளை வச்சிருக்க பெற்றோர் கேளுங்க, சிறு பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர் கேளுங்க, கை குழந்தைகளை வச்சிருக்கிற பிள்ளை பெற்றோர் கேளுங்க. இன்னொரு 10 வருஷம் வளர்ந்து வரும்போது எப்படிப்பட்ட உலகம் இருக்குமோ தெரியலையே, அந்த உலகத்தில் என் பிள்ளை வளரணுமே ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீதியின் பாதைகளிலே நடத்தியர்னு ஆண்டவரே, செவையான பாதையா ஆண்டவரே, சரியான பாதை, சத்தியத்தின் பாதை, உம்முடைய கிருபை நிறைந்த பாதை, உம்முடைய ஆசீர்வாதம் பொழிகிற பாதை ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் பாதையில் நடத்தியர்களும் கேளுங்க, கேளுங்க. இல்லைன்னா வேற வழியே இல்லை. துன்மார்க்கனுடைய பாதை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாதையில் நடந்தால் நம்முடைய பிள்ளைகள் இடறுவது இல்லை. நான் ஜெபம் பண்ணும் சிஸ்டர் பிரமி ஜெபிங்க. ஆசீர்வதிக்கு போகிற கிருபைக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.